வெல்கம் பேக் டு மை சேனல் அக்ஷாதி ஆல்ரவுண்டர். நம்ம இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த எம்மியான கிரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ள போலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க, அதுல 3 glasses of water add பண்ணிக்கோங்க, அதுல 3 ml of oil, அப்புறம் pinch of salt அதுல add பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் மக்கரோனி பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த பாஸ்தா கிடைக்குதோ அதை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு அதே பேனில் 2 ml ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் சாப்டு கார்லிக் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கார்ன், கேரட், கேப்சிகம் இது மூணையும் இதோட ஆட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாமே லைட்டா ஃப்ரை பண்ணா போதும், டீப் ஃப்ரை வேண்டாம். இப்ப நமக்கு 2 ஸ்டெப்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஒன்று வந்து பாஸ்தா, செகண்ட் ஸ்டெப் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பான ஒயிட் சாஸ், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கும் அதே பேனில் 2 ml ghee வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 tablespoons மைதா அதில் ஆட் பண்ணிக்கணும், அதையும் கிளறி விட்டுக்கணும். எதுவுமே வராம அப்பப்ப கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிடலாம். 2 glasses of milk, 2 to 3 glasses எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமா மில்க் சேர்த்து நீங்க அப்பப்ப கிளறி விட்டா அந்த லம்ஸ் எதுவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சில்லியை வந்து ஜார்ல
இந்த மாதிரி ஸ்லைட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளாக் பெப்பர், அது ஒரு 1 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட், இது மூணும் ஆட் பண்ணி இப்ப நம்ம திரும்ப விஸ்க வச்சு ஒரு தடவை கிளறி விடலாம். கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க, நமக்கு நல்ல கிரீமியா இப்ப கிடைச்சிடும். அந்த சாஸ்ல வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து இப்ப ஆட் பண்ணிடலாம். அந்த சாஸ் பாருங்க நமக்கு எவ்வளவு நல்ல கிரீமியா கிடைச்சிருக்குதுன்னு. அந்த வெஜிடபிள்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த அந்த பாஸ்தாவையும் அந்த சாஸ்ல ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு எம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எவ்வளோ சூப்பராக கிடைச்சிருச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, சாப்பிடணும் மாதிரி இருக்குது. இது அக்ஷாவோட ரொம்ப ஃபேவரேட்டான டிஷ். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.